ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச பல்சர் 150, பல்சர் 180, ஆர்எஸ் 200, என்எஸ் 200, என்எஸ் 160, அவென்ச்சர், இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு சூப்பரான பைக்குகளை வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பஜாஜ். அதையும் தாண்டி பஜாஜ் அப்படிங்கிறது ஒரு இந்தியன் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இன்றைக்கும் நேற்று வந்து வந்தது கிடையாது. 1940 ஜமன்லால் பஜாஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனி வந்து ராஜஸ்தானில் வந்து முதன் முதலாக வந்து உருவாக்குனார். பஜாஜ் ஆட்டோ அப்படிங்கிறது வந்து பஜாஜ் குரூப்போட ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். பஜாஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு டூ வீலரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. உலக அளவில் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ வீலரில் ஆட்டோவில் வந்து ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பஜாஜ். பஜாஜ் வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 500 மேற்பட்ட வந்து டீலர்ஷிப் வச்சுருக்காங்க. 1600 மேற்பட்ட சர்வீஸ் சென்டர்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பஜாஜ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் தாண்டி 50 நாடுகளோட பஜாஜோட நெட்ஒர்க் வந்து தொடர்பில் தான் இருக்குது. நான் 50 நாடுகளுக்கு வந்து தங்களுடைய டூ வீலர் த்ரீ வீலரை வந்து பஜாஜ் வந்து ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க. பஜாஜோட டெக்னிக்கல் டீம் வந்து கவாஸ்கியோட டெக்னிக்கல் டீமோட வந்து டைஅப்பில் வந்து இருக்காங்க. 1940 வந்து கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டாலுமே கூட 1948 வந்து பஜாஜ் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வந்து பைக்கு ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து வாங்கி வந்து இந்தியாவில் வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1959 தான் வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து பஜாஜ் வந்து லைசன்ஸ் வாங்கினாங்க. டூ வீலர் த்ரீ வீலரில் வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியாவில் வந்து விற்கிறதுக்கான வந்து லைசன்ஸ் வந்து வாங்கினாங்க. 1960 வெஸ்பா 150 அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டரை வந்து பஜாஜ் வந்து லான்ச் பண்ணாங்க. வெஸ்பா பார்த்தோம் அப்படின்னா வெஸ்பாங்கிறது ஒரு இட்டாலியன் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரர். இந்த ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரோட ஓனர் யார் அப்படின்னா பியாகியோ. பியாகோ கிட்ட வந்து ஒரு லைசன்ஸ் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்கக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கின பிறகு 1960 தான் வந்து வெஸ்பா 150 ஸ்கூட்டர் வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு வந்து 1972 தான் வந்து பஜாஜ் வந்து அவங்களோட உழைப்பில் அவங்களோட தயாரிப்பில் பஜாஜ் வந்து செட்டாக் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து முதன் முதலாக இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த செட்டாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாவீரன் ராணா பிரதாப் சிங் அவரோட குதிரையோட பேர் தான் வந்து செட்டாக். இந்திய ஃபேன்ஸ், இந்திய ரசிகர்கள், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து செட்டாக் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்து அதன் பிறகு வந்து பஜாஜ் வந்து அவங்களோட தயாரிப்பில் நிறையா வந்து டூ வீலர்ஸ் வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பித்தாங்க. செட்டாக்கை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் வந்து சூப்பர் அப்படிங்கிற ஒரு டூ வீலர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு 1977 பஜாஜ் வந்து மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து டைஅப் வந்து பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட டைஅப் ஏற்படுத்தி பஜாஜ் பிரியா அப்படிங்கிற ஒரு 3 கியரில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 1986 பஜாஜ் வந்து 2 சூப்பரான மாடல் டூ வீலர்ஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அந்த டூ வீலர்ஸ் வந்து பஜாஜ் வந்து கவாஸ்கி டெக்னிக்கல் டீமோட சேர்ந்து கவாஸ்கி பஜாஜ் கூட்டணியில் வந்து பஜாஜ் KB 100 அண்ட் பஜாஜ் KB 125 இந்த 2 மாடல் டூ வீலர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த 2 மாடல் டூ வீலரும் பார்த்தோம்னா 1986 96 வரைக்கும் வந்து விற்பனையில் இருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா 1990 வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி பஜாஜ் சன்னி அப்படிங்கிற ஒரு டூ வீலர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இந்த டூ வீலரில் வந்து 60 இன்ஜின் இருந்துச்சு. 50 km ஸ்பீட் வரைக்கும் இந்த டூ வீலர் வந்து ஓடிச்சு. அதன் பிறகு 1991 கவாஸ்கி பஜாஜ் 4S சாம்பியன் இந்த டூ வீலர் அறிமுகப்படுத்தினாங்க. 1993 பஜாஜ் ஸ்ட்ரைட், கிளாசிக், சூப்பர் எக்ஸல் இந்த மாடல்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 1997 கவாஸ்கி கூட சேர்ந்து பஜாஜ் பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு டூ வீலர் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த பாக்ஸர் வந்து எக்ஸ்டர்ஸ் ரொம்ப பிடிச்சது, நிறைய பேர் வந்து இதை வாங்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு 1998 பார்த்தோன்னா கவாஸ்கி பஜாஜ் கூட்டணியில் வந்து கேலிபர் அப்படிங்கிற ஒரு டூ வீலர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 1999 வந்து ஸ்பிரிட் அறிமுகமாச்சு. 2000 பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் வந்து சஃபயர் அப்படிங்கிற ஒரு டூ வீலர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 2001 தான் வந்து பஜாஜ் வந்து பல்சர் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு வந்து பஜாஜோட வளர்ச்சி வந்து பல மடங்கு வந்து அதிகரிச்சிச்சு அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா பல்சர் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து பிடிச்சது. தொடர்ந்து வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு பிறகு வந்து டிடிஎஸ்ஏ இன்ஜின், இப்போ வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய பஜாஜ் டிஸ்கவர், CT 100, பஜாஜ் கேலிபர் 150cc, பஜாஜ் வின் 125cc, அவெஞ்சர், பிளாட்டினா, எக்ஸிடி இந்த மாதிரி வந்து இப்போ வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய பைக்குகளை வந்து அதன் பிறகு தான் வந்து பஜாஜ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. 75 வருடங்கள் வந்து ஆனாலுமே கூட தொடர்ந்து வந்து முன்னேற்ற பாதையில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து பஜாஜ். பஜாஜோட அடையாளம், பஜாஜோட பெருமை வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போன ஒரு பைக் தான் வந்து பல்சர். பல்சர் சீரீஸ் வந்து இன்னும் வந்து முடியல, தொடர்ந்து வந்து அதில் வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.